மதுரை மாநகர் எம்எம்சி காலனியில் இந்திய தேசியத்தினுடைய 70வது குடியரசு தினத்தை முன்னிட்டு இங்கே ஒரு மாபெரும் இரத்த தான முகாமை தொடங்கி வைத்து இன்றைக்கு மக்கள் தொடர்ந்து இரத்தத்தை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்வேக அமைப்பு தான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம். இன்றைக்கு 150 ஆம்புலன்ஸ்களை அவசர ஊர்திகளை வைத்து இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பேரியக்கம் தான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம். இன்றைக்கு தமிழகத்தில் ஆண்ட கட்சிகளாக தெரிந்த ஆண்டு போன கட்சிகளாக இருந்தாலும் இனிமேல் ஆள துடிக்கின்ற கட்சிகளாக இருந்தாலும் கோடிக்கணக்கான பல்லாயிரம் கோடிக்கணக்கான பணங்களை வைத்துக் கொண்டு மக்களிடம் விளையாடக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுக்க முழுக்க மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் 150 ஆம்புலன்ஸ்களை வைத்து இன்றைக்கு தமிழக மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரத்த தின முகாம் என்பது இங்கு மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே குருதியை கொடுக்கக்கூடிய உறுதியான தொண்டர்களை வைத்து கொண்டு இன்றைக்கு அந்த குருதியை நன்கொடையாக தன்னார்வத்தோடு கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இன்றைக்கு தமிழகத்திலே 100க்கும் மேற்பட்ட இடங்களில் நடக்கின்றது. ஆனால் இந்த தமிழக மக்கள் மீதோ இந்த நாட்டின் மீது அக்கறை இல்லாத இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் அவர்களுடைய தாழ்ந்தோன்றித்தனமான போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாளை கூட மோடி மதுரைக்கு வருகின்றார். வந்து அந்த எய்ம்ஸ் தொடக்கத்தை தொடங்கி வைக்க வருகின்றார். ஆனால் மனச்சாட்சி இல்லாத ஒரு மனிதர் தான் மோடி. தொடர்ந்து இந்த தமிழக மக்களை துன்புறுத்தி வந்து கொண்டிருக்கின்றார். மத்திய மாநில அரசுகள் இந்த தமிழக மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையில்லாத அரசாக இருந்து கொண்டிருக்கின்றது. நெடுவாசலை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த பகுதியிலே பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இன்றைக்கு அழுகுரல், இரத்த குரல், இன்னைக்கு இரத்தம் வடிந்து மக்கள் விவசாயிகள் துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாழ்வாதாரத்தை அவர்கள் எப்படி வாழ்வது என்று கூட தெரியாத அளவிற்கு அவர்கள் மிகவும் கஷ்டத்திற்கு ஆளாக்கி இருக்கின்றார்கள். இதுக்கெல்லாம் காரணம் இந்த மோடி பாஜகவினுடைய அரசு தான். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய திட்டமாக, அதற்கு அடுத்தாற்போல மீத்தேன், அதுவும் மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய, துன்பம் விளைவிக்கக்கூடிய, வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்த இந்த பாஜகவினுடைய ஆட்சி, மோடியினுடைய ஆட்சி மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதற்கு அடுத்தாற்போல இந்த தமிழகத்தில் பல 4 பகுதிகளாக பிரித்து எப்படியாவது இந்த தமிழகத்தை சுடுகால ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நீட்ரோனா என்ற அந்த திட்டத்தை மக்களுக்கு கொண்டு வரவே நல்லது நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு கேடு விளைவிக்கக்கூடிய அந்த நீட்ரோனா திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். மக்கள் மிகவும் எதிர்ப்புக்கு ஆளாகியுள்ள ஸ்டெர்லைட்ல அந்த மக்களுக்கு போராடிய மக்களை ஈவு இரக்கம் இல்லாமல் காக்கை குருவிகள் போல சுட்டு கொன்றுவிட்டு எந்த அடிப்படையில் எந்த முகத்தை கொண்டு இந்த மோடி வருகின்றார், தமிழகத்திற்கு வருகின்றார் என்பது தெரியவில்லை. எனவே மோடி திரும்பி போக வேண்டும். சர்வாதிகாரியான மோடி இந்த தமிழக மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லாதவர். சமீபத்தில் நடந்த கஜா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரையும் ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த முடியாத ஒரு மோடி இன்றைக்கு தமிழகத்தில் வந்து ஒரு கண்துடிப்பு நாடகம் நடத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார். ஆனால் அவரை வெளியேற வேண்டும், வரக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு தன்னார்வ தொண்டுகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற, திருமுருகன் காந்தி போன்ற நல்ல ஒரு எண்ணம் கொண்டவர்கள் இன்றைக்கு கருப்பு கொடி காட்டுகின்ற ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கருப்பு கொடி காட்டக்கூடிய நிகழ்விற்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்று கேட்டால் இந்த தமிழகத்திற்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருகின்ற அந்த மோடி
அதற்கடுத்தாப்புல பார்க்க வேண்டும் என்றால் மாநில அரசு, மாநில அரசும் அவர்களுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக, அவர்களுடைய பதவிகளை காப்பாற்றுவதற்காக, அவர்களுடைய பொருட்களை காப்பாற்றுவதற்காக, அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கோடான கோடி பணத்தை காப்பாற்றுவதற்காக இந்த தமிழக மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் பாஜகவோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு இந்த தமிழக மக்களை தொடர்ந்து துன்புறுத்தி வருகின்றார்கள். எனவே தமிழக மக்களே, நாங்கள் இந்த முகாம் மூலமாக உங்களுக்கு அறிவிப்பது தெரிவிப்பது என்னவென்றால், இனிமேலாவது நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். மதச்சார்பற்ற தன்மையில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி ஏற்படுத்துகின்ற அந்த கூட்டணிக்குத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதன் மூலமாக பாஜகவினுடைய பாசிச ஆட்சி மத்திய அரசிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். அதே போன்று தமிழகத்திலே கொள்ளைக்கார ஆட்சி இன்றைக்கு கொலைகார ஆட்சியாக மாறியிருக்கின்றது. எனவே இந்த கொள்ளைக்கார ஆட்சியும் கொலைகார ஆட்சியையும் நாம் தூக்கி எறிய வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கின்றது என்பதை மட்டும் இந்த முகாமின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேர் முகமது கவுஸ், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர்.